அஸ்ட்ரோ ஜோதிட ரகசிய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நட்பு கலந்த வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஒரு அருமையான தகவல், இந்த தசாபுத்தி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த தசாபுத்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பயன்படுறோம் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் தசாபுத்தியும் தான். ஒரு ஜாதகத்தை எளிமையாக எந்த இடத்துலையும் நம்ம கொண்டு போய் டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்போ இந்த தசாபுத்தி எவ்வளோ மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொரு தசாபுத்தி பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், அல்லது எந்த ஒரு கிரக அமைப்பில் லக்ன புள்ளியில் லக்னத்தில் இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தசாபுத்தி எப்படிங்கிறதுங்க நம்மளை வழி நடத்தக்கூடியது. புத்தி அந்தரநாதனில் என்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக உடனடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். தசா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமாக வரக்கூடியது, இது மாத கணக்கில் நகரக்கூடியது அப்படிங்கிறது புத்திங்க. அப்போ அந்த புத்தி வந்து நமக்கு அதுவும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, நம்மளுடைய தசா என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவகத்தோடு அது தொடர்பு படுத்தியிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து துல்லியமாக பலன் சொல்லிடலாம். அப்போ இந்த தசா புத்தியிலலாம் உங்களுக்கு திருமண வாழ்வு நடக்கும், திருமணம் நடக்கும், குடும்ப வாழ்வு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசாபுத்தியில் உங்களுடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய தொழில் அமைப்புகள், வெளிநாடு போகிறது, எந்த ஒரு வருமானத்தை சொல்லக்கூடியது, அந்தந்த புத்தி அந்தரத்தை வச்சே நம்ம வந்து கணக்கீடு சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆரோக்கிய குறைபாடுகளையும் எடுத்து சொல்லலாம். அப்போ நன்மை தீமை இரண்டையுமே சொல்லக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த தசாபுத்தியோட விவரங்களை இந்த எனக்கு வந்து இப்போ என்னென்ன தசை நடக்குதுங்க, இந்த திசையில் நான் எப்படி இருப்பேன், இதெல்லாம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தசாபுத்திலையும் நம்ம சொல்கிறோம். இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், அதே போல் ராகு கேது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தசாபுத்தியும் அதே தான் வந்து சந்திர மகாதசை, சூரிய மகாதசை அப்படின்னு மகாதசையுடைய அமைப்பு தான் இப்போ நம்ம போர்டில் போட்டிருக்கோம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை ஒரு நிறுவனமாக இருந்து கோயம்புத்தூர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். மகளிருக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து நல்ல வலியுறுத்தி அதை வழிகாட்டியாக இருந்து நிறைய விஷயம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். கருத்தரங்கு மாநாடெல்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுடைய உயர்வுக்கு அந்தஸ்துக்கு புகழை அடைவதற்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. ஒரு பீக்கில் இருந்தாங்கங்க 7 வருஷம், ஒரு பீக்கில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு இந்த செவ்வாய் மகாதேசை இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போ அந்த கிரக காரகத்துவமும் நமக்கு பேச ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனிபகம் மகாதேசையில் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் கர்மாவை சுமந்து வரோம். இந்த சனி மகாதேசையில் எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சைன் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க ஒரு 75% மேலே சனி மகாதேசையில் பயணிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னாங்க, நம்மளுடைய கர்ம வினையில் ஒரு தொழிலையோ ஆரோக்கியத்திலேயோ அல்லது வந்து நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வந்து ஏதாவது சில சிக்கல்கள் அடிபட்டு இந்த துறையில் நம்ம ஒரு ஆய்வுக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது. மற்றபடி புதன் கேது உபயமில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பாவகத்தன்மை சரம் சிரம்ங்கிற வச்சு நம்ம அவங்க ஜோதிடராக வந்து வருமானம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆய்வு, அது வேற கான்செப்ட். ஸோ நம்ம இந்த தசாபுத்தியில் வந்து இந்த சில தசாபுத்திகள் இந்தந்த தொழிலில் வந்து மேன்மையாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க வெளிநாட்டில் தாங்க தங்குவாங்க, அங்கே இருந்து தான் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கெல்லாம் இருக்குங்க. இதிலேயே சுபகாரகத்துவமாக இருக்கக்கூடிய சுக்கர தசை, குரு தசை, இந்த புதன் தசைகளெல்லாம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துடைய பாவகத்தும் பாவக ஆதிபத்தியத்தோட உடன் அதோட நட்சத்திர சாரமும் எடுத்து தான் நம்ம பலாபலனும் பரிகாரமும் சொல்கிறோம். ஸோ சரிங்க, அப்போ கிரகங்களுடைய அமைப்பில் வந்துட்டு சூரிய மகாதேசர் ஒரு முதன்மையான ஒரு தசாயம்போ, அது என்னதுங்க, தந்தை அல்லது தந்தை வழி வர்க்கத்தையெல்லாம் சொல்லக்கூடியது சூரியன். ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடிய காரகத்தன்மை. அப்போ சூரியனுடைய காரகத்தன்மை அப்படிங்கும் பொழுது அது இப்போ மேஷத்தில் அப்படிங்கும்போது உச்சமாக பெற்றிருக்குது. அதே வந்து
ஐந்தாம் பாவமாக சொல்லக்கூடிய சிம்மத்தில் ஆட்சி பெற்று சூரிய பகவான் இருக்கார். அப்போ சூரிய பகவானுடைய அமைப்பை எடுக்கும் நீச்சம் அப்படின்னு பார்க்கும்போது துலாமில் நீச்சம் பெறார். இந்த மாதிரி அந்த கிரகம் அந்த தசாபுத்தியில் சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவக அமைப்பை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ சூரியன் வந்து 6 ஆண்டுகள் நமக்கு நற்பலன்களை கொடுப்பாங்களா அப்படின்னா, எந்த உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் பாவகத்தில் இருக்கிறார், ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறார், இந்த ரெண்டு விஷயமும் எடுத்துக்கோங்க. அதே போல் சூரியன் வாங்கிய நட்சத்திர சாரமும் எடுத்துக்கோங்க. இந்த எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதே போல் 6/12 உங்களுடைய லக்னத்துக்கு 6/12 மறையக்கூடாது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், தசாபுத்திக்கு கிரக சேர்க்கை அப்படின்னு உண்டுங்க. அப்போ இந்த கிரக சேர்க்கை சூரியனுடைய ஒவ்வொரு கிரகமும் சேர்ந்தால் அந்த கிரக பலன்களை அது வந்து என்ன பண்ண, அஸ்தமனம் ஒரு 5 டிகிரி 6 டிகிரிக்குள்ளே இருக்கும்போதும் அஸ்தமனம் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சூரியனை விட்டு நமக்கு வெளியே போகக்கூடிய அமைப்புக்கும் வேறு, அதாவது அடுத்த கட்டத்தில் இருந்தாவோ சூரியனுக்கு முன்பின் கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா ஒரு பாவத்துவமாக ஒரு அரை பாவர்னு கூட நம்ம சொல்கிறோம் சூரிய பகவானை. ஸோ இந்த தசா புத்தியில் நமக்கு சூரிய திசையில் என்னென்ன பலன்கள் கொடுப்பாங்கன்னா அப்படின்னா, நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி நல்ல வலிமையாக இருந்தால் தலைமைத்துவம், அரசு, அரசியல் தொடர்பு, மருத்துவத்துறை, இதில் எல்லாம் நல்ல ஒரு அந்தஸ்தா, ஒரு பொருளாதாரமாக, ஒரு அங்கீகாரமாக, ஆளுமைத்தன்மையோட அவங்க பயணித்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய தசா புத்தியில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்புக்கு ரொம்ப ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கும் அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி வந்துங்க, மறையக்கூடிய அமைப்புங்கும் போது இத்தனை விஷயம் கொஞ்சம் மட்டுப்படும், குறைவாக ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடியது, எதையுமே ஒரு தேடுதல் இருக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் நீசமாகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இதை மாதிரி எந்த வழிங்க, தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து ஆகட்டும், தந்தை வழி ஆரோக்கியமாகட்டும், அப்போ தந்தைக்கு வந்து அவருடைய பொருளாதாரம், எல்லா விஷயத்திலையும் தொழில், எல்லா விஷயத்துலையும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு அமைப்பை கொடுக்கும். அதை விட என்ன சொல்லலாம், தந்தைக்கும் இவங்களுக்குமே சில பிரச்சனைகள் அல்லது சிக்கலை கொடுக்கறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதில் என்ன கிரக சேர்க்கைன்னு வச்சுக்கோங்க, சனி பகவான் சூரிய பகவானும் சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு இதையும் எடுக்கலாம். இது போல் ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் வச்சு நம்ம தசாபத்தில் நோட் பண்ணணும். அப்போ இந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்குதுங்க, அப்போ இந்த பலாபடைப்பு குருவோடு இருக்குதுன்னா நல்ல ராஜ யோகங்க, அரசாங்கம் அரசியலில் நல்ல ராஜகம், கௌரவத்தோடு இருக்கக்கூடியவங்க, ஒரு 100,000 பேர்த்துக்கு கூட வழிகாட்டக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய. அதே சூரியன் புதன் அப்படிங்கும்போது புதன் நல்ல ஒரு அமைப்பில் வந்து டிகிரி வயசில் நம்ம பாகை முறையில் பார்க்கும் பொழுது அதிகமாக வாங்கிடும் புதாத்திய யோகம்னு சொல்கிறாங்க. அப்போ புதன்கிறது ஒரு அருமையான கிரகம், அந்த புத்திங்கிறக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம், புத்திசாலியான கிரகம் அப்படிமோ. அப்போ அந்த புத்தியா வித்தியாகாரகனான புதன் பகவான் சூரியனோட சேரும் பொழுது இந்த பாகை வந்து அதிகமாக புதன் வாங்கியிருந்ததா, புதனுக்கு அப்புறம் ஆதித்யாங்கிறது சூரியன், அப்போ ஆதித்யா புதாத்தியா யோகம் அப்படிங்கிற இது மாதிரி கிரக சேர்க்கைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குதுங்க அப்படிங்கிற உங்களுக்கே ஒரு கற்பனையாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஜாதகம் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுடைய தசா புத்தி வருதா அப்படின்னு பாருங்கள். இன்னும் நேயர்கள் யாராக இருந்தாலும் உறவுகள் நட்புள்ளங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க, ஷேர் பண்ணிவிட்டு. இந்த தசா புத்தி வேணால் இப்போ நம்ம வந்து 9 சொல்ல போகிறோம், அவ்வளோ அற்புதமான விஷயமா இருக்கும். என்ன தசா புத்தியில் இந்த வழிபாடு எடுத்துக்கிட்டால் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது, என்ன மைனஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கேளுங்க, எல்லா நேயர்களுமே இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. இப்போ சூரிய திசையில் சூரிய புத்திங்க அப்படின்னா அவங்க நல்லா வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய திசை எந்த தசா நடக்குதோ அந்த திசையோட முதல் அதோட இதாக தான் வரும், அதிபதியாக தான் வரும். அப்போ சூரியனில் சூரியன் வரும்பொழுது என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சூரிய திசை இப்போ 6 வருஷம் நடக்குது. அப்போ இந்த 6 ஆண்டுகள் வந்து என்னென்ன பயன்பாடு இருக்கும், நன்மை தீமை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக கொடுத்துட்டோம். ஏன்னா இது ஒவ்வொரு தசாவுக்கும் நம்ம போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அதனால தான் இது ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து அதை ஒன்று ரீகால் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட கான்செப்ட் என்ன, விவரம் என்ன அப்படிங்கிற தசாவை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த புத்திநாதன் என்ன செய்யணும், சூரியனே வரும்பொழுது எப்பயுமே ஒரு தசா புத்தி அப்படின்னு நடக்கும் பொழுது அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளுடைய இதில் வந்து சேர
பண்ணுறதுக்கே நம்மளுடைய அந்த பூலோகத்தில் நம்ம வசிக்கிறோம். ஸோ அந்த நம்ம வந்து ஆகாய மண்டலத்துலேருந்து வந்த வரக்கூடிய கதிர்வீச்சுகள் அந்த சூரிய தசை சூரியபதி வந்து நமக்கு ஒவ்வொரு தசாபுத்தியுமே சரிங்க வந்து சேர்கிறதுக்கான காலகட்ட அளவுகள் தான் அது. அந்த புத்தியோட அளவு வந்து நமக்கு செயல்பாடுங்கும்போது பைய பைய தான் கொடுக்கும், மெதுவாக மெதுவாக தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் வந்து நமக்கு சூரியன் அப்படின்னாவே முதல் வழிபாடு நமக்கு கோள்களில் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு வெப்ப கோள்கள் ஒரு ஏன்னா இந்த சூரிய திசையில் கோபம் கூட வரும், அப்பா கோபக்காரராக இருப்பாங்க அப்படின்னலாம் கூட நம்ம காரகத்துவத்தில் எடுத்து சொல்லலாம். ஸோ சூரிய நமஸ்காரம் பெஸ்ட்டுங்க. முதல்வது நேரமாக எந்திரிக்கணும், சூரிய திசை நடக்கும்போது சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு நம்ம சூரிய நமஸ்காரம் ஸ்தானம் பண்ணிட்டு வழிபாடு எடுக்கிறது முதல் சிறப்பு. அது சூரிய திசையில் சூரிய புத்தியிலேயாவது இதை நீங்கள் செய்யலாம். ருத்ர ஹோமம்பாங்க, அது சிவனுடைய வழிபாடு. அப்போ நல்ல பிரசித்த பெற்ற கோயிலில் நீங்கள் இந்த ஹோம பூஜையில் கலந்துக்கலாம். அது உங்களுடைய நட்சத்திரம் வாங்கின சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கின அன்னைக்கு கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற ஒரு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொரு தசாபுத்திக்கும் நம்ம எடுக்கும் பொழுது இப்போ அதே வந்துங்க சந்திர சூரிய திசையில் பசுவுக்கு தானம் பண்ணலாம். சூரிய திசையில் சூரிய புத்தியில் பசுவுக்கு நம்ம தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன தானம்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அகத்திக்கீரையோ ஒரு வாழைப்பழமோ நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், அற்புதமாக அமைப்பை கொடுக்குங்க. சூரிய திசையில் வந்துட்டு சந்திர புத்தி அப்படிங்கும்பொழுது சூரியன் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு சிவன் அப்படின்னு சொன்னால் அப்போ துர்கை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்வதி சூரியன் அதாவது தாயாரோடு இருக்கும்போது அந்த வழிபாடு அந்த படத்தை நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இவங்களும் இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கக்கூடிய இணைவுலையோ அல்லது தசாபுத்திலையோ நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பசுவுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதுவும் எடுத்துக்கலாம். ஏன்னா காலபுருஷன் சூரியன் வந்து மேஷத்தில் உச்சங்க, அதே ரிஷபத்தில் சந்திர பகவான் உச்சம். அப்போ அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் பக்கத்துலேயும் வந்து உச்சம் பெற்று இருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு சாஸ்திரமும் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து சம்பிரதாயத்தப்படி அந்த கிரக அமைப்பை வச்சுருக்காங்க. அந்த நட்பு ரீதியாகவும் சரி நட்பு கிரகங்கள்னு சொல்லுவோம், ஆட்சி உச்சம் பகை நீசம்னு எத்தனை விஷயங்கள் வந்து அந்த கிரகத்துடைய அமைப்பை ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ தூரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆராய்ச்சி பண்ணுற இதில் வந்து நம்ம பரிகாரமாக எடுக்கும் பொழுது எந்த கோயிலுக்கு போனால் என்ன தானம் பண்ணலாம் எப்படியெல்லாம் அந்த தசாபுத்தியில் நம்ம உயர்வை அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த காலகட்டத்திலேயாவது நம்ம நல்லாயிட மாட்டோமா, அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் நல்லா இருக்க மாட்டோம்னு இந்த பயிற்சியை வச்சு நம்ம ரொம்ப யோசிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கிட்ட இருக்கிற ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற கொடுக்கறதுக்காக தான் இந்த பரிகாரங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ சூரிய திசையில் வந்துட்டு செவ்வாய் புத்தி, இப்போ இந்த வரிசையாக நம்ம எழுதியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கிரகத்துடைய அந்த புத்திநாதம் தொடர்ந்து நமக்கு வரும். செவ்வாய் அப்படிங்கும் பொழுது செவ்வாய் புத்தி அப்படிங்கும்போது முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா செவ்வாயும் சூரியனும் அப்போ சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ முருகனும் பக்கத்தில் வந்துட்டு சிவன் ஸ்தலம் மெயினாகவும் சைடில் முருகன் இருக்கக்கூடிய ஸ்தலம். நீங்கள் சின்ன சின்ன கோயிலெலாம் கூட இப்போ எங்கள் ஊர்லெலாம் கூட இருக்குது முருகன் இந்த பக்கம் இருப்பார், வள்ளி தெய்வானையோட சிவன் வந்து லிங்கமாக சென்ட்ரலாக இருப்பார். இந்த மாதிரி கோயில்களும் நீங்கள் எடுத்து நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நாளில் போயிட்டு நீங்கள் அபிஷேகமோ அல்லது அந்த தசாபுதி என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ ஒவ்வொரு இப்போ சூரிய திசை அப்படிங்கும் போது இந்த புத்திநாதனை வந்து விட தசாபுத்தி எப்படி வரிசைப்படி நகருது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ சூரியன் அப்படிங்கும் போது அடுத்தது சந்திரன், அடுத்தது செவ்வாய், அடுத்தது ராகு. இதே தான் நம்ம புத்திநாதனும் நகரும், அதே போல் தசாபுத்தியும் நகரதெல்லாம் கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வேறு. இது வந்து பொதுவாக கிரகங்கள் அமைப்பில் நம்ம எழுதியிருக்கோம். தசாபுத்தி அப்படின்னு மாறும்போது செவ்வாய்க்கு அப்புறம் ராகு வரும், ராகுக்கு அப்புறம் குரு பகவான் வருவார், குரு பகவானுக்கு அப்புறம் சனி பகவான் வருவார், சனி பகவானுக்கு அப்புறம் புதன் பகவான் வருவார், புதன் பகவானுடைய தசாவுக்கு அப்புறம் கேது பகவான் வருவார், கேது திசைக்கு அப்புறம் சுக்கர திசை வரும். இது போல் அதோடைய ஆண்டுகள் நம்ம எழுதியிருக்கோம். இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து சூரிய திசையில் ராகு புத்தி வருதுங்க. அப்போ இந்த ராகு அப்படிங்கும் போது சூரியன் ராகு செயற்கையாக இருந்தாலும் சரி ராகுடைய அந்த சூரிய புத்தியில் ராகு நடக்கும் பொழுதும் சரி அப்படிங்கும் கிரகண தோஷமோ அப்போ அப்பாவுக்கு மருத்துவ செலவை கொடுக்கறது, அப்பாவற்றிலிருந்து பிரியக்கூடிய அமைப்பு, அப்பாவுக்கு ஏதாவது சின்ன கெட்ட பேர் அவதூறு வரக்கூடிய அமைப்பு, தொழிலையோ அல்லது வருமானத்திலேயோ ஒரு சிக்கல்களை அலைச்சலைகளை கொடுக்கக்கூடியது, அதே போல் பயணம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குங்க. அப்போ ராகு பகவான் அப்படிங்கும்போது என்னென்னா
காளி துர்கை வழிபாடு எடுத்துக்கலாம். சிவனுக்கு வந்து வழிபாடு எப்பயுமே சூரிய தேசனை சிவனை வச்சுக்கோங்க. இதில் துர்கை அம்மனையோ காளி அம்மனையோ நம்ம அப்போ வழிபாடு எடுத்துக்கிட்டு இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, ராகுங்கும் போது உங்களுக்கு தானம் தர்மம் கொடுக்கறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ அபிஷேகத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தானம் கொடுங்க அப்படிங்கிறது. அதே வந்து சூரியனில் குரு ரொம்ப அருமையான ஒரு விபரீத ராஜயோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். ஆனால் நம்மளுடைய கட்டத்தில் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். சூரியனும் குருவும் நல்ல ஒரு கேந்திரத்திலையோ திரிகோணத்திலையோ அழகாக உட்காந்து செயற்கையோடு இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். 6:12 மறையக்கூடாதுங்க. அப்போ ருத்ர ஜெபம் பண்ணுறது, சிவனுடைய ருத்ர ஜெபம் பண்ணுறது, அதே போல் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு. ஏன்னா சிவன் வந்து தியான கோலத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி தனி சன்னதி இருக்கும். குரு பகவான் வந்து இதாக இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடியது வேற, தட்சிணாமூர்த்தி வேற. அப்போ ஸோ அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் வழிபாடுக்கு கொடுக்கலாம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமை எடுத்து கொடுக்கலாம். ஒவ்வொரு தசா புத்திக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்தது மொத்தமாக இந்த தசையில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற கோயிலும் நம்ம சொல்லுவோம். அதனால் கவனமாக அப்படியே கேட்டுட்டே வாங்க. அடுத்த விஷயம் வந்து சூரிய பகவானோட சனி அப்படிங்கும்போது அப்பா பையனுக்கு தொழில் சார்ந்தும் ஒரு சின்ன விரோதத்தை கொடுக்கறது, பிரிவினையை கொடுக்கறது இதெல்லாம் இருக்கும். தடையை கொடுக்கும். இவங்களுக்கே ஜாதகருக்கே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தடையை கொடுக்கும், பிரேக்கை கொடுக்கும். வருமானத்திலேயோ தொழிலையோ அல்லது வந்து நம்ம ஒரு எஜுகேஷனில் இருக்கோம், அதை வந்து டக்குன்னு வந்து செயல்பாட்டுக்கு வராது அப்படிங்கிறது. அப்போ இவங்களுக்கு என்னென்னா ஆரோக்கிய குறைபாடு வரும், தகப்பனுக்கு கண்டம் கூட வரலாம். அப்போ மிருதிஞ்சிங்க ஹோமம் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம், அல்லது ஆயுஷ் ஹோமம் அப்படிங்கிறதெல்லாம் அப்பாவுக்கு பண்ணிக்கும் போது சிறப்பாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு வயதோட்டம் வச்சு நம்ம பார்க்கணும். அந்த வயதோட்டத்தோட 9 சூரியனும் எப்படி இருக்குன்னு நல்லா கனெக்டிவிட்டி பண்ணி சனி பகவானோட தொடர்பு வந்தோ பாதகாதிபதி அல்லது அஷ்டமாதிபதிதோ இதெல்லாம் தொடர்பில் வந்தால் தான் அப்பாவுக்கு கண்டம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கணும். அது ஒரு பெரிய நம்ம கவனமாக வந்து ஒரு ஆயுள் பாவத்தை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். சூரிய மகாதேசையில் வந்து புதன் புத்தி வந்துச்சுன்னா என்ன அப்படின்னா ரொம்ப விசேஷமானது அப்படிங்களா. ஏன்னா சூரியன் புதன் புதாத்திய யோகம், அப்போ விஷ்ணுவோட பெருமாளோட இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் எங்கே அப்படின்னு பார்க்கணுங்க. அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். இப்போ சங்கர நாராயணன் கோயில் அப்படின்னு கேள்விப்படுங்க, அல்லது மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் தெரியும். ஸோ இந்த வழிபாடு சிறப்பாக இருக்குங்க. சூரிய திசையில் கேது, இது ஒரு கிரகண தோஷம் உடையது. அப்போ அப்பாவளியோட சொத்திலையும் அப்பாவளியோடைய உறவுகளையும் ஒரு பகை பிணக்கு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு கொடுக்கும். இவருக்கும் வந்து தடை தாமதத்தை ஒரு தலைமைத்துவமாக ஆகணும், இதில் எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஏற்படுத்தக்கூடியது. அப்பா வந்து கொஞ்சம் ஞான மார்க்கமாக ஒரு ஞானி மாதிரி சித்தாந்தமெல்லாம் பேசக்கூடியவராக மாறிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையா ரெண்டு காரகத்துவத்தையும் இணைத்து பேசணும். ஏன்னா செயற்கைக்கும் இதே தான் நம்ம தசாபுத்திக்கும் இந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கும். அப்போ தகப்பன் சார்ந்தும் ஜாதகர் சார்ந்தும் சில பிரச்சனைகளை இழுபறியில் வைக்கிறது, சில விஷயங்களை தடையாக பண்ணக்கூடியது. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்காருன்னு வச்சுங்க, சூரிய திசையில் கேது புத்தியில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கிறது. அரசு சார்ந்த துறையிலெல்லாம் கிடைக்கிறது கஷ்டத்தை கொடுக்கும். அது ஒரு ரெண்டு தோறக்கு இப்போ நீட் எழுதுறாங்க, நீட் எக்ஸாம் உடனே கிடைக்குமானா? கிடைக்காது. மருத்துவத்துறை சார்ந்து கேது கொடுத்தாலும் ஆனாலும் இங்கே என்னதுங்க, தடையை கொடுத்து ஒரு 2 3 அட்டம்ப்ட் எடுக்கிறது, அடுத்த தோறக்கு படித்து வாங்கக்கூடிய அந்த இரட்டிப்பான செயல்பாடையும் தடையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவங்க என்ன பண்ணலாம்னு, பொதுவாக கேது பகவானா விநாயகர் வழிபாடு, அப்போ சூரியனுக்கும் விநாயகருக்கும் நல்ல வஸ்திரம் வாங்கி சாத்தி வழிபாடு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இவங்க கூட இந்த மிருதிஞ்சிங்க ஹோமமோ அல்லது ஆயுஷ் ஹோமத்துக்கோ ஒரு ஏதாவது சமைத்துக்கட்டு, அந்த தர்ப்புல் நெய் அந்த ஹோம பூஜைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயமாக பார்க்கறது சுக்கர புத்தி சூரிய மகாதிசையில். இந்த சுக்கர இது சூரியன் அப்படின்னா தடை தாமதம் கண்டிப்பாக திருமணத்தை கொடுக்கும், லேட் மேரேஜை கொடுக்கறது. எந்த பாவகத்தில் இருந்தாலும் சரி, இதில் 7 தொடர்பு பார்த்துக்கணும். குரு பார்த்தா கொஞ்சம் மாற்றுப்படும் சுபகிரகத்துடைய பார்வை. அப்போ சுக்கரனும் சேர்க்கை சுக்கரனும் புதன் சுக்கர புத்தியில் சூரிய திசை அப்படிங்கும்போது என்ன தடை அப்படின்னா, லேட்டாக திருமணம் பண்ணுறது பெஸ்ட்டுமேங்க. எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது 7 இருந்தால் ரொம்ப கொஞ்சம் சிக்கலாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அஸ்தமனம் ஆகக்கூடிய விஷயம். ரெண்டாவது அதுக்கு வந்து ஒரு ஹோம பூஜை செஞ்சுக்குங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா ஹோமம் அப்படிங்கிறதும் நெருப்புக்கார தத்துவதும் வெப்பத்தை சொல்லக்கூடியது சூரிய பகவான். ஸோ அதை முத ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு திருமண தடை விலகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ சூரியனோட சுக்கரன் புத்தி வரும்பொழுது இன்னொரு விஷயம் கேட்டுக்குங்க, பெண்ணாக இருந்தால் 25-27 கல்யாணம் பண்ணி, அது எந்த வயதோட்டத்தில் வந்து நம்ம
நமக்கு திருமணத்துக்கு முன்னாடி பலாபலன் கேட்டாலும் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. ஆணாக இருந்தால் 29-31 வயசில் திருமணம் எடுங்க, சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த கன்னிப்பருவம் அந்த ஒரு காலகட்டங்களை தாண்டிடணும். தாண்டிடும்போது அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். நீங்கள் இல்லைனாலும் பாருங்களேன், நிறைய ஜாதகம் வந்துக்கிட்டே இருக்குங்க, தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் சட்டு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த சுக்கர புத்தியில் என்ன செய்யணும்னா, அம்பாள் வழிபாடு என்ன வழிபாடுனா, லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மியாக இருந்தாலும் சரி, சிவனும் லக்ஷ்மி தாயாரும் அப்படிங்கிற இருக்கிறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். அல்லது தனித்தனி சன்னதியில் போயிட்டு நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் எடுக்கணும். என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வந்து வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பு. அதே போல் சகஸ்ரநாமம் படித்து வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். சரிங்க, இதெல்லாம் ஆத்மகாரகனான சூரியனுடைய தசாபுதியில் இன்னும் நம்ம பொதுவாக என்னென்ன விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறது, இந்த 6 ஆண்டுகளில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, அண்ட பிரகாச கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், என்னென்ன நட்சத்திரங்க, கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரம். அப்போ இது வந்து உங்களுக்கு மேஷம் கன்னி இந்த மாதிரி வீடுகள் அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து உடைபட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் ஒரு சில சிவன் வழிபாடு எடுத்துக்கலாம், இது பொதுவானது. இப்போ இந்த சூரியன் என்ற நட்சத்திரம் ஒன்று, அதே போல் இந்த நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் எவ்வளோ சூட்சமாக நம்ம எடுத்து சொல்கிறோம் பாருங்கள். அப்போ அந்த அன்னைக்கு நீங்கள் ஒரு சிவன் வழிபாடு, அந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு பிரதோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட நீங்கள் போய் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சூரியனார் கோயிலுக்கு நவகிரக ஸ்தலம் அப்படிங்கும்போது கும்பகோணம் சைடு எல்லாமே இருக்குது. சனி பகவானுக்கு மட்டும்தான் குச்சனூர் அந்த சைடு வந்து திருநள்ளாறு தள்ளி இருக்கும். ஸோ இந்த 8 கிரகங்களுடைய அமைப்புமே கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது. அப்போ சூரியனார் கோயில் அப்படிங்கும்போது அங்கே போய் நீங்கள் ஒரு திங்கக்கிழமை நீங்கள் 9 தீபம் போட்டு வழிபாடு எடுக்கணும். நல்ல உச்சிக்கு வரும்பொழுது ஒரு 12-1, அந்த 1-2 தான் வந்து சூரிய உர, இருப்பினும் நட சாத்திருக்கா என்னென்னு பார்த்துக்குங்க. அந்த ரீச் ஆக அடுத்து சூரியனை ரீச் ஆகிற அந்த நல்ல உச்சி வேளையில் போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். அது நீங்கள் ஒரு தடவை வந்து போயிட்டு வரலாம். நவகிரக ஸ்தலத்தில் நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு வழிபாடு எடுக்கிறது இது மாதிரி. அங்கே செவ்வரளி அல்லது செம்பருத்தி இது மாதிரி சிகப்பு கலந்த இது கோதுமை உணவு வந்து தானம் பண்ணுங்கள். கோதுமையால் செஞ்ச இப்போ கோதுமை ரவா உமா அல்லது வந்து கோதுமை பாயாசம் உடச்சி போட்டு அதை வந்து செய்கிறது, அதே போல் அங்கே இருக்கிற அந்தனர் சாஸ்திரி ஐயருக்கு வந்து நீங்கள் 1 கிலோவோ அல்லது 10 கிலோ வாங்கி கோதுமையை தானமாக கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா ஒன்ஸு தான் இந்த பரிகாரமெல்லாம் நான் ஒவ்வொரு தசாபுதிக்கும் செஞ்சாவே போதும். ஏன்னா நவகிரகஸ்தலம் அடிக்கடி போகக்கூடாது. என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி அன்னைக்கு நம்ம போய் ஒரு தடவை நீட்டாக செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப அருமையாக அந்த வருடங்கள் மற்ற வருடமும் கரெக்டாக அமையும், எல்லாமே சக்ஸஸாக கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் பாபநாசத்தில் நவகைலாயம் அப்படின்னு இருக்குதுங்க. அந்த நவகைலாயத்தில் இருக்கிற பித்ருக தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா சூரியனுங்கிறது பித்ருக்காரகர். அப்போ இந்த பித்ருக்காரங்கிறது அப்பாவளி சொந்தம் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறது. அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு பாபநாசத்தில் வந்து தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கவங்க எங்கள் வீட்டில் அப்படின்னா, இந்த சூரிய தசா நடக்கும்போது பாபநாசத்தில் போய் ஒரு தர்ப்பணம் கொடுத்தலாம். அது அந்த திதியில் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் அந்த நட்சத்திர சாரத்தில் வாங்கி அந்த நவ திருப்பதி அப்படின்னு நம்ம நவ கைலாயம் நவ திருப்பதி ரெண்டிலையுமே வந்து சூரியன் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பில் கோயில் இருக்குங்க. ஸ்ரீ வைகுண்டநாதர் கண்ணபிரான் வந்து உச்சம் பெற்று அங்கே இருக்கக்கூடிய சூரியனாக இருந்தாலும் சூரிய மகா திசையிலையும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு நான் வர வாடிக்கையாளருக்கெல்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து நம்ம சூட்சமமாக நம்ம நாட்டில் எல்லா கோயிலும் பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. அந்த மண்ணை போய் நம்ம மிதித்து ஆகம விதிப்படி அந்த கோயிலில் என்ன அனுஷ்டானம் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி அபிஷேகத்தை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரமாவது உட்காந்துருந்துட்டு வரணும். இதெல்லாம் முக்கியங்க. இதை விட அந்த ஓரையில் போகிறதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் கைத்தடி வந்து வாங்கி கொடுக்கலாங்க. பெரியவங்களுக்கு முதியவர்களுக்கு யாருக்குன்னா அப்பா மாதிரி ஸ்தானத்தில் ஒரு 70-80 வயசு இருக்கிறவங்களுக்கு வயதானவங்களுக்கு கைத்தடி கைப்பிடி அல்லது வந்து ஒரு ஈச்சி சாறு இது மாதிரி ஏதாவது வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் தகப்பனாரே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம என்ன சூரியன் வந்து ஒரு தலைமை, ஒரு கைத்தட்டு கொடுத்து ஒரு புகழாரமாக வாழக்கூடிய கிரகம். ஒரு எதையுமே வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, தலைமைத்துவமாக இருக்கணும்பாங்க. நீங்கள் என்ன நட்சத்திரமாகவே இருக்கட்டும், இந்த தசாபுத்தி வரும்போது அவங்க ஒரு கெத்தாக நடப்பாங்க.
நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் வரும், எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலும். அப்போ அந்த பொசிஷனை உயர்த்திக்கக்கூடிய காலகட்டங்கள் சூரிய தசா அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. தாந்திரிக வாழ்வியல் அப்படிங்கும்போது நீங்கள் சிவன் கோயிலில் நமக்கு பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற அது பாலடைந்து பாலடைஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிவன் கோயிலில் இருக்கிற பார்க்க முடியாத பூசாரி இருப்பாங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸும் செப்பல் வாங்கி கொடுங்க. சில விஷயங்கள் தாந்திரிகம் மூலியமாக நம்ம செய்யும்பொழுது சீக்கிரமாக நமக்கு பலாபலன் கிடைக்கும். ஏன் வந்து 6 வருஷத்தில் 4 வருஷம் வீணாக போச்சு, இது 2 வருஷத்துலேயே கோல் அடிக்கலாமே, ஏதோ ஒரு நீங்கள் செஞ்சிட்ருக்கிற விஷயத்தில் ஒரு வருமானத்திலேயோ அல்லது புகழ்லையோ ஒரு அந்தஸ்தை வரணும் அப்படின்னா இந்த இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே போல் பறவைகளுக்கு வந்து உணவுகள் அளிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சூரிய மகாதிசையில். அதே போல் காசியில் வந்து காலபைரவர் இருக்காருங்க, அது வந்து இந்த சூரியன் மாதிரியே இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோவெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது வந்து செம்புல இருக்குங்க. அப்போ செம்புங்கிறது என்னதுங்க, அதுவும் சூரியனோட இது தான். அப்போ அந்த செம்பு மாதிரி இருந்து சூரியனுடைய அமைப்பில் அந்த ஒரு மீசையெல்லாம் கருப்பாக வச்சு அந்த காலபைரவர் அந்த தோற்றத்தில் இருப்பார். அந்த படம் கிடச்சாலும் யாராவது காசிக்கு போனாலும் நீங்கள் வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதை நீங்கள் வீட்டு வாசற்படியிலையோ தொழில் செய்யக்கூடிய அமைப்புலையோ காரில் எல்லாம் கூட நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் சூட்சமமாக எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து பிரதோஷ வழிபாடு சிவன் வழிபாடு சூரிய மகாதேசியில் சிறப்பு. ருத்ராசிரம் அணிஞ்சிக்கலாங்க, ஏன்னா சிவனுடைய அமைப்பு ருத்ராசிரம். ருத்ராசிரம் வாங்கி நீங்கள் யார் சிவன் கோயிலில் இருக்கிற அடியாருக்கு சிவன் அடியாருக்கு தானமும் செய்யலாம். இவ்வளோ விஷயம் இருக்குது, இன்னும் கூட நம்ம யோசித்து நிறைய கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்த திசைக்கு போயிடலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறப்பான திசை சந்திர மகாதேசை மனோகாரகன்.